வணக்கம் கேம் இந்த வீடியோ வந்து கேம் பேட் இல்லை கண்ட்ரோல் சூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லப் போகிறேன் அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது அது பற்றி எல்லாம் பேசுகிறோம் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஜாயிஸ்டிக் கண்ட்ரோலர் கேம் பேட் அது மாதிரி எக்கச்சக்கமான ஃபார்ம்ஸ் இருக்குது இந்த வீடியோ கேம் கண்ட்ரோலர்ஸ்லாம் வந்து காலங்காலமாக இருந்திருக்கு ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயிஸ்டிக் இருந்தது இது போல் ஜார்ஜுக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பொட்டன்ஷியோ மீட்டர்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணிச்சு அந்த பழைய ஜாய்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணும்போது எக்ஸ் ஒயாக இருந்தது ஆக்சிஸ்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் தான் பையனா வந்து சென்ஸ் பண்ணிச்சு அப்புறம் போக போக பட்டன்லாம் வந்து பட்டன்லாம் பையனா வந்து நார்மல் சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணிச்சு அதனால் பையனா வந்து அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் அது இதெல்லாம் மெக்கானிக்கல் இன்புட் அதாவது நீங்கள் பட்டன் பிரெஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா வந்து அதான் அதை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாத்துது எப்படினா சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக இதை ப்ராசஸ் பண்ணுறது பையனா அந்த கான்சோல் மேலே நிறைய லோடு போடுச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர கேம் பேட்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸர் உடையே பார்த்தீங்கன்னா வருது அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அதனால் பையனா வந்து கான்சோலோ இல்லை பிசி மேலே இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து குறைய போகுது இந்த புது கண்ட்ரோலர்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து வருஷ வருஷம் அதிகமாக எவால்வ் ஆகி இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொசிஷன் வந்து அதிகமாகிடுச்சு கண்ட்ரோலர்ஸில் கீபோர்ட் அண்ட் மவுஸ்க்கு வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜாக பையனா வந்து ஃபீட்பேக் தான் நீ எச்சும் கேம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஹிட் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா வந்து வைப்ரேட் ஆகும் உங்கள் ஃபோன்லேயே பையனா அந்த மாதிரி குட்டி வைப்ரேட் இருக்குது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல இப்போ புதுசாக வர கண்ட்ரோலாம் வந்து பயங்கரம் மாடர்ன் ஆயிடுச்சு எக்ஸாம்பிள் வந்து பிளே ஸ்டேஷன் ஃபைவ் ஓட சென்ஸ் சென்சர் பையனா ரொம்ப மாடர்னாகுது இதுல வந்து நிறைய சென்சர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அடாப்டிவ் ட்ரிகேஸ் இருக்குது சப்போஸ் நீங்கள் பவு எடுத்து ஷூட் பண்ணிங்கன்னா உங்க கேரக்டர் வந்து அந்த பவு இழுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃபீல் பண்ணுவீங்க இது போல் நிறைய கேம் சப்போர்ட் இருக்குது அதனால பையனா வந்து எமோஷன் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபியூச்சர் இந்த கண்ட்ரோலர் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் இருக்கு போகுது ஒன்னு பிளே ஸ்டேஷன் சைடா இருக்கும் இல்ல வந்து எக்ஸ்பாக்ஸ் மாரி அந்த டயன்ல வைப்பாங்க ரெண்டு அனாலாக் ஸ்டிக்ஸ் இதோட ப்ரெஃபரன்ஸ் பையனா ஆளுக்கு மாறப்போது உங்களுக்கு மாறப்போகுது எனக்கு மாற நிறைய பேருக்கு அந்த தம் ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துல பிடிச்சிருக்கு அதனால வந்து பிளே ஸ்டேஷன் டைப் கண்ட்ரோலர் சுவிட்ச் விளாட்றாங்க அதே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டயகனால் பிடிக்கும் ஏன் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா டயகனால் பிடிக்கும் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக ஆகுது சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்பாக்ஸ் எல்லாம் பிளே ஸ்டேஷனாக பார்த்தீங்கன்னா வந்து மற்ற மேனிஃபாக்சர்ஸ்லேருந்து வர கண்ட்ரோலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது நான் கான் மாதிரிலாம் ஸோ அதெல்லாம் எல்லாம் பண்ணிணா கொஞ்சம் ப்ரீமம் மாதிரி அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் ஃபீல் அப்புறம் இந்த கிரிப்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன பண்ணால் வந்து குவாலிட்டி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் சில எக்ஸ்பென்சி கண்ட்ரோல் இருக்குது அல்லது போயினா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லாட்டை ஒன்று வந்து நீங்கள் டயக்னால வச்சுக்கலாம் இல்லை பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கலாம் இப்போ கண்ட்ரோல் வந்து ரெண்டுக்கு போகுது ஒன்று வந்து ஒயர்டு அப்புறம் வயர்லெஸ் சிறதவா பண்ணா ரெண்டு துறையே வருது எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்டு போறது பெஸ்ட் தான் நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் விளாட்றதா இருந்தா ப்ளூடூத்லயும் பார்த்தீங்கன்னா சில விஷயலாம் இருக்கு யூஸ் பண்ணும்போது வச்சு இன்டர்ஃபியரன்ஸ் எதுனா கண்டிப்பாக பையனா உங்க இன்புட் வந்து ஒழுங்காக ரீச் பண்ணாது அதனால பார்த்தீங்கன்னா காம்பிட்டேட்டிவ் கேம்ஸ் ஆரம்ப கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருக்கு போது ஆனால் சில கண்ட்ரோலர்ஸ் வந்து ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது நீங்கள் வெளியே வாங்கினாலும் சரி நான் உங்களுக்கு பிளே ஸ்டேஷன் எக்ஸ்பாக்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது இப்போ வந்து சில கண்ட்ரோலர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நார்மல் பட்ஜெட் ரேஞ்ச் அதாவது ஐநூறு ரூபாய்க்கு கீழே வந்து என்ன பார்க்கலாம் அந்த ரேஞ்சில் வந்து வெறும் ஒயர்ட் மட்டும் தான் பார்க்க முடியும் உங்களால் அதாவது பிளே ஸ்டேஷன் டூ கண்ட்ரோலர் மாதிரி தான் போது இந்த ரேஞ்சில் இருக்க போகிற கண்ட்ரோலர்ஸாக வந்து மோஸ்ட்டாக வந்து பெரிய கம்பெனி இருக்காது அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி வந்து பையன் எதிர்பார்க்கவே முடியாது இந்த ரேஞ்சில் அதனால் நீங்கள் வாங்கும்போது வந்து ரிவியூஸ் பாருங்க மோஸ்ட்டாக வந்து ஜெப்ரானி கூட பேசிக் கண்ட்ரோலே போங்க நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கீழே வாங்குறீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கீழே வாங்கும்போது நேராக பார்த்து வாங்கிட்டு வாங்க அதான் பெஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும் தௌசண்ட் ருபீஸ் கேளு பண்ணா வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு நல்ல ஜாய்ஸுக்கு இருக்குது அமேசான் சாய்ஸ் வேறு இது வந்து ஆர்பிஎம் யூரோ கண்ட்ரோலரு இது வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் த்ரீ கூட சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க ஒரு டீசெண்டான கண்ட்ரோலர் இந்த ப்ரைஸுக்கு அது மட்டும் இல்லாம ஒயர்லெஸ் வெஷன் இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இதே மாதிரி ரெட் கியர் கேளுது பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸில் நல்ல கண்ட்ரோல் இருக்குது அது பேர் ஜோனிக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னா வந்து கேம் பாடு ஒரு ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டேபிளா இருக்காது ஏர் ஏறு இறங்கும் சில டைம் சேல் அப்பலாம் பார்த்தீங்கன்னா வந்து வயர்லெஸ்ஸே பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் உங்களுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போகும்போது சில கான்செப்ட் சொல்றாங்க ஒன்னும் பண்ணா காஸ்மிக் பைட்டோ அப்புறம் ஒன்னொரு பண்ணா ரெட் கேரோ ஸோ ரெட் கேரோ காஸ்மிக் பைட்டோ பண்ணா வந்து டீசென்டான கேம் பார்ட்ஸ் தராங்க நான் யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கியர் ப்ரோ வயர்லெஸ் இதுவும் பையனா நான் வாங்கும்போது வெறும் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கைச்சது சேல் அப்பமேடே சொன்ன பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும்னு ஒரு நல்ல கண்ட்ரோலர் வாங்கி ரெண்டு வயசா வச்சு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்தோம் இன்னும் கூட அந்த அனலாக் சென்சர் சுத்த பயனா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அதுல எந்த பிரச்சனையும் இல்லை நான் வாங்கின பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்ட்ரோலர் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே இந்த கண்ட்ரோலில் கூட கூடாது நீங்கள் ஏன்னா அந்த அந்த அளவுக்கு வந்து டியூரபிள் கிடையாது ஸோ இருந்தாலும் பையனா வந்து நீ கேஷ் லான்னா எப்பவுமே இருக்காது அப்புறம் இன்னொரு கம்பெனி கூட இருக்குது கிளான்னு சொல்லிட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ட்யூரபுலாக கண்ட்ரோல் வர்றாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும் ரேட்டிங் பரவாயில்ல அப்புறம் இந்த பிரைஸும் பரவாயில்ல ஸோ கண்டிப்பா போலாம் இந்த கண்ட்ரோல இருக்கு மோஸ்ட்டாக லேப்டாப்புக்கும் அப்புறம் பிசி தான் யூஸ் பண்ண போறீங்க அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்டு வாங்குறது எவ்வளோ பெட்ரு கொஞ்சம் சேவம் பண்ணுறீங்க நீங்க அப்புறம் செம்ம பிரீமியம் கண்ட்ரோல் இருக்குது எக்ஸாம்பிள் ரேசரோட வால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஓவர் ரேட்டெடு அது வந்து ப்ளே ஸ்டேஷனில் எக்ஸ்பாஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம் அதுவும் போய் அன்னஃபிஷியல் டிரைவர்ஸ் இருக்கு அதுவும் போனால் நீ கிட்ட போய்ட்டு ஏற்றி நான் அந்த டுவிட்டர் பார்த்து ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள் ஆனால் ஷார்ட்அப் சொல்லணும்னா வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால பையனா வந்து ஒரு நார்மல் பட்ஜெட் கண்ட்ரோல் வாங்கிறது பெஸ்ட்டு இது வந்து கீபோர்டுக்கு அப்புறம் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்புறம் அட்வான்ட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன பேசிருக்கேன் அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது கூட பேசிருக்கேன் ரெண்டுத்தையும் மாதிரி நிறைய இருக்கா இருக்குல்ல கோட் பண்ணி பாருங்க அவள் இந்த வீடியோ மாதிரி நிறைய கேமிங் ரிலேட்டட் கண்டென்ட் சேனல் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்ட்வேர் கண்டென்ட் பிசிலிருந்து கார் கண்டென்ட் வரைக்கும் அதில் செக் கோட் பாருங்க பாய்